நெல்லையில் ஒரே நேரத்தில் சிறுவன் உள்பட 10க்கும் மேற்பட்டோரை வெறி நாய் கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சம். பாதிக்கப்பட்ட அனைவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெல்லை டவுன் காட்சி மண்டபம், மாதா தெரு, கோடீஸ்வரன் நகர் ஆகிய பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று இரவு திடீரென மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலரை விரட்டி விரட்டி சென்று கடித்துள்ளது. இதை சற்றும் எதிர்பாராத பொதுமக்கள் அச்சத்தில் ஓடியுள்ளனர். இருப்பினும் வெறி பிடித்தார் போன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த நாய் சிறுவன் உள்பட 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியது. பாதிக்கப்பட்ட அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டனர். இதற்கிடையில் அந்த நாய் தப்பி ஓடியதால் பொதுமக்கள் மீண்டும் அச்சமடைந்துள்ளனர். எனவே உடனடியாக நாயை பிடிக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கு கோரிக்கை விடப்பட்டது. இதற்கிடையில் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் உத்தரவின் பேரில் வன மருத்துவர் அடங்கிய இரண்டு குழுக்கள் மயக்க ஊசி செலுத்தி நாயை பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். இருப்பினும் தற்போது வரை நாய் பிடிபடவில்லை. ஏற்கனவே நெல்லை மாநகராட்சி பகுதியில் நாய் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் 10க்கும் மேற்பட்டோரை நாய் கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.